படைப்பு குழுமத்திற்கு வணக்கம். நான் நிலாக்கண்ணன். கவிதையின் தலைப்பு அம்மாவின் கண்ணீர். அம்மா ஏன் அழுகிறாள் என்று அறிய முடியாதபடி சிறிய மகரந்த கொம்போடு வெளிர்நீள பூ என் வயதில் பூத்திருந்தது. அம்மா என் முதுகுக்கு பின்னால் நின்று கண் கலங்கியபடி ஊஞ்சலில் வானேற்றுவாள். கால்களை வானுக்கு உயர்த்தி சென்றும் அம்மாவின் கண்ணீருக்கே திரும்பி வருவேன். என் ஸ்லேட்டை போல் இருக்கும் இரவில் பல்பத்தால் கோடு போட்டது போல அம்மா அழுவார். அம்மா அழுவதை யார்தான் தாங்குவார்? அப்பாவை தவிர. சாராய வாடை அறவே விரும்பாத மூக்கு அம்மா உடையது. கிளிகளோடு பறந்து செல்லும் நகத்தால் கிள்ளி கொஞ்சமாய் பூ வைத்துக் கொள்வாள் அதன் வாசத்துக்கு. எல்லோரும் உறங்கிய பிறகு அம்மையின் கண்ணீர் மாணிக்கத்தைப் போல ஒளிரும். அந்த ஒளியின் துணை கொண்டே அப்பா தள்ளாடி வந்து அம்மாவின் அருகில் உறங்குவார். அம்மாவின் அழுகைக்கான காரணங்கள் ஏழு தெரு தாண்டி ஏழு கடை தாண்டி மூன்றாவது மேசையில் இரண்டு பேரோடு மதுவருந்தி கொண்டிருக்கும் அப்பாவுக்குள் இருந்தது. அம்மா அழுவதை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். காகங்கள் உடலில் இருந்து வெளியேறும் துர்கனவை போல் இருக்கும். நான் அதை களைப்பதற்காகவே என் கண்களை திறந்து திறந்து மூடுவேன். பெரும்பாலும் அம்மா அழுகையை காற்றில் விடமாட்டார். சேலை தலைப்புக்குள் தான் அழுவார். அதுவும் நோய் தீர்க்கும் மலரை போல அழுகையை கையில் ஏந்தி கொண்டு. அம்மா அழுதாள் என்றால் வீடு நீர் விழுந்த ஓவியம் போல குலையும், அல்லது நிலம் விழுந்த மச்சம் போல துள்ளும். பின் தற்கொலை செய்து கொண்ட நாயகிகளை கனவுக்குள் ஏவும். அம்மாவின் சேலை என்னை அழைத்து அழைத்து கொடியில் உலரும். பருத்தினுள் சேலை சரியான அழுகை விழுங்கி என்பது உங்களுக்கு தெரியுமா? நன்றி. நன்றியோடு நிலாக்கண்ணன்.